என்ன சாமியாடி, உன்னால நம்ம ஊர் அவமானப்படும் போல இருக்க. நான் என்னங்க பண்ணேன்? இங்க பாருங்க சாமியாடி, நீங்க கோர்ட்டை மதிக்காம இருக்கலாம், போலீஸ மதிக்காம இருக்கலாம், ஆனா நம்ம ஊர் பஞ்சாயத்தை மதிச்சு தானே ஆகணும். இல்லன்னா ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஊரை விட்டே தள்ளி வச்சிருவோம். நீங்க யாரு எங்களை தள்ளி வைக்கிறதுக்கு? வெளியில் வச்சிட்டு அனுப்பலனா? தம்பி, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா சட்டம் மறந்து போச்சா? சட்டப்படி அவன் இங்க இருக்க கூடாது, தெரியுமில? இவர் இங்கதான் இருப்பாரு, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கு போ. முத்தையா, வேணா நீ ரொம்ப ஓவரா போற. ஹேய், போன் சொல்றான்ல, என்ன உட்காந்துருக்கீங்க? எழுந்து போங்க, முதல்ல போங்க. எப்படி பாருக்கீங்க? ஏதோ உசுறு மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்குப்பா. ஏன்ப்பா அப்படிலாம் பண்ணீங்க? என்ன என்னப்பா பண்ண சொல்ற? இந்த ஊர்ல கையெடுத்து கும்பிட்டவெல்லாம் என்னை பார்த்து காரி துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இனிமே அப்படிலாம் நடக்காது, எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். முத்தையா வாப்பா, முதல்ல என்ன தேச்சு தலை முழுகு வா. காயத்ரி, எங்க போறாங்கன்னு தெரியல. சூர்யா, காயத்ரி, சூர்யா, காயத்ரி, காயத்ரி, சூர்யா, காயத்ரி, வீரா, தர்மலிங்க சார், எல்லா இடமும் தேடி பார்த்தாச்சு, எங்கேயும் அவங்க இருக்கிற மாதிரி தெரியல. அதோ தெரியுத, அந்த காடு தான் கிராந்தக காடுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அங்க மாட்டியிருந்தாலும் மாட்டியிருக்கலாம். அந்த கிராந்தக காட்டுல போய் தேடி பார்ப்போம் சார், வாங்க சார். ஆபத்துன்றாங்களே ஐயா. இல்ல சார், எவ்வளவு ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல சார், நாம அங்க போய் தேடி பார்ப்போம் சார். என் புள்ளைய மருமகளையும் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் சார். தயவு செஞ்சு நாம போலாம் சார், வாங்க சார். உயிரே போனாலும் பரவாயில்லங்க ஐயா, பிள்ளைங்களை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் ஐயா. இங்க பாரு, எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கான்னா அது நீ மட்டும்தான். அப்போ நாளைக்கு நீ தாலி கட்ட போற பொண்ணு யாரு? அதான் சொல்றனே, எங்க கிராமத்துக்காக பஞ்சத்தை திக்கிறதுக்கு நான் பண்ற தியாகம் அது. இத என்ன நம்ப சொல்றியா? தூணுக்கு புடவை கட்டினாலே உரசி பாக்கணும்னு ஆசைப்படுறவன் நீ. தங்க விக்கிரகம் மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா சும்மா விடுவியா? அதான் அந்த கேள்வியோட சேர்ந்துகிட்டு அந்த பொண்ணு அடையறதுக்கு சுத்திக்கிட்டு இருக்க. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியலையா? உன் மேல சத்தியம் ஜோதி, அப்படி எதுவும் இல்ல. இந்த மாதிரி 1000 தடவை சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ண கையோட
இவகிட்டயே போய் கையும் நினைச்சிட்டு வந்திருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஜோதி, நான் தப்பு பண்ணியிருக்கேன், அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு நான் பண்ண போற இந்த கல்யாணம் என்னோட ஊரோட நல்லதுக்காக மட்டும்தான். ஊர் நல்லதுக்கு இல்ல, ஓ நல்லதுக்குன்னு சொல்லு. ஐயோ, ஏன் ஜோதி இப்படி என்ன சாவடிக்கிற? இங்க பார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே எங்க முப்பாட்டம் புதையில் எனக்கு கிடைச்சிரும். அது கிடைச்ச அடுத்த நிமிஷமே அந்த பொண்ணு கழுத்துல கிடக்கிற தாலி அறுத்தெறிஞ்சிட்டு இந்த ஊர் அறிய உன் கழுத்துல நான் தாலிய கட்டுறேன். உன்னை நான் என் பொண்டாடிய ஏத்துக்கிறேன், போதுமா? தயவு செய்து என் பேச்ச நம்பு ஜோதி. உன் பேச்ச நம்பிதா மூணு தடவை கருவ கழிச்சுட்டு நான் உக்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல உன்னை நம்ப தயாரா இல்ல. உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற என்னால நீ சந்தி சிரிச்சிடாத. இப்ப என்ன என்னதான் பண்ண சொல்ற? நாளைக்கு நீ அந்த பொண்ண கல்யாணம் பண்ண கூடாது. பண்ணுனா என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன, உங்க ஊர் ஆளுகளை கூட்ட வந்து பிரச்சனை பண்ணுவியா? தாராளமா வந்து பண்ணிக்க. நாளைக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அதை தடுக்க எவன் நினைச்சாலும் சரி, ஏன் நீயே நினைச்சாலும் சரி, உன்னை உயிரோட வச்சு புதைச்சு அது மேலேயே உட்காந்து தாலியை கட்டுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்காடி. சார், போர்டை பார்த்தீங்களா சார்? உண்மையிலே இது ஆபத்தான பகுதி தான் போல இருக்கு சார். சார், எனக்கு என் பிள்ளைங்க தான் சார் முக்கியம். என் உசுரே போனாலும் பரவாயில்ல சார், எனக்கு என் பிள்ளைங்க தான் முக்கியம். தயவு செய்து வாங்க சார், உள்ள போய் தேடி போங்க. வாங்க. இதுதான் அந்த கிராந்தக காடு. இங்க இருந்து மூச்சு இழுத்து பார்த்தாலே மூச்சு முட்டுது. அவங்க சொன்ன மாதிரி ஆபத்தான காடா இருக்குமோ? நமக்கு புரியாத சில விஷயங்கள் இயற்கையோட ஆச்சரியமாவே இருக்கு. சரி வாங்க சார். இருங்க சார், உங்ககிட்ட கர்ச்சிஃப் இருக்கா? இருக்கு சார். இருந்தா உங்க ஃபேஸ கவர் பண்ணிக்கோங்க. நீங்களும் தான் இதை பிடிங்க. கொடுங்க. வாங்க போலாம். சூர்யா, காயத்ரி, சூர்யா, காயத்ரி, இரோ, சூர்யா, காயத்ரி, காயத்ரி, சூர்யா, இரோ. காயத்ரி, சூர்யா, சூர்யா, காயத்ரி, சூர்யா, சூர்யா, மறு காயத்ரி, சூர்யா, காயத்ரி, சூர்யா, சூர்யா, காயத்ரி, காயத்ரி, சூர்யா, 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 வீரா, சூர்யா, வீரா, சூர்யா, காயத்ரி, வீரா, சூர்யா, வீரா, சூர்யா. பின்னாடி ஒரு கிராமம் இருக்கு, நாம அங்க போய் விசாரிக்கலாம். என்ன சார்? வாங்க. எங்க பிள்ளைங்க என்ன ஆச்சோ தெரியல சார். வாங்க சூர்யா, அவரை கூட்டு வாங்க. ஐயோ ஐயா, எங்க போறாங்க? நம்ம புள்ளை எங்கெல்லாம் வந்திருக்க மாட்டாங்கய்யா. நம்ம புள்ளைகளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கடவுள் இருக்காருங்கய்யா. நாம அந்த கிராமத்துல போய் தேடி பார்ப்போம் ஐயா. நீங்க வாங்கய்யா. ஐயோ, வாங்கய்யா. சூர்யா, வாங்க பார்த்துப்போம்.
ஐயா வாங்க போலாம் வாங்க. எங்க தேடுறதுன்னு புரியலையே. வனிதா ரேணுகா வா. என்னாச்சு வனிதா, காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் வந்ததா? இல்ல ரேணுகா, அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் காயத்ரி நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், அது மூலமா ராமையா அப்பா கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃபா இருக்கே. ஏதோ பெருசா தப்பு நடக்க போற மாதிரி தோணுது ரேணுகா. என்ன நீ, அன்னைக்கு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இன்னைக்கு நீ எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்ல ரேணுகா, நேத்து நைட்டு ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதுல இருந்தே மனசு ஒரு மாதிரியா இருக்கு. கெட்ட கனவா? ஆமா ரேணுகா, சூர்யாவையும் காயத்ரியையும் ஒரு ஓனாய் குட்டம் துரத்துற மாதிரியும், சூர்யாவை ஓனாய் கடிச்சு கொதற மாதிரியும் எனக்கு கனவு வந்துச்சு. அதுல இருந்தே என் மனசு படப்படன்னு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ காயத்ரியும் சூர்யாவையும் காணாம போனதை நினைச்சு தூங்கியிருப்ப, அதான் கனவுல உனக்கு அது மாதிரி வந்திருக்கு. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஹேண்ட்ல கேன் கேன்ல ஏறு, ஐஸ் புல்லாட்டியரு, எம்டி டேங்க் ரிவரு கம்மு, நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. சரி, காயத்ரி சூர்யா விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா? இல்ல தெரியாது, அப்பா தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. உங்க அம்மா உங்ககிட்ட வந்து உங்க அப்பா எங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவ? பிஸ்னஸ் விஷயமா வெளியூர் போயிருக்கிறதா சொல்ல சொன்னாரு. ஆனா சொப்பு ஏதாவது ஒளரிடுவாளோன்னு தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரேணுகா. அவ ஒளர்னா ஒளரிட்டு போறா, உங்க அம்மாவுக்கு தெரியறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல. சரி வனிதா, அப்ப நான் கிளம்புறேன், ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? எனக்கு தகவல் கிடைச்சா நான் உனக்கு கால் பண்றேன். சரி, நான் வரேன். சரி ரேணுகா, பத்திரமா இரு. Ah.
என்ன பண்ண போற? அந்த காத்தவராய என்னைய கொன்னிடுவன் மிரட்டிட்டு போறான். அவனை நான் சும்மா விட போறதில்ல. என் வாழ்க்கை சீரழிஞ்சதை பத்தி கூட கவலை இல்ல. ஆனா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய சீரழிக்க விட மாட்டேன். ஒரு நிமிஷம், நானே வரேன். வீரா! என்னாச்சு கலைவாணி? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? தெரியல கலைவாணி, நாங்க காயத்ரியை தூக்கிட்டு வரும்போது அந்த காத்தவராயன் என்னையும் சூர்யாவையும் பிடிச்சு வச்சுட்டான். சூர்யாயன் எங்க போனாரு? தெரியல கலைவாணி, என்னையும் சூர்யாவையும் கண்ணு கட்டி அந்த கிராந்தக காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. ஆனா எனக்கு முன்னாடியே சூர்யா தப்பிச்சு போனாரு. எங்க போனாருன்னு தெரியல கலைவாணி. என்னது, கிராந்தக காட்டுல இருந்து தப்பிச்சு வந்தீங்களா? என்னால நம்பவே முடியலையே. யார் அவங்க? இந்த பொண்ணு பேர் ஜோதி, பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க. அந்த காத்தவராயனால பாதிக்கப்பட்ட பொண்ணு. இவர் வீரா, எங்க காயத்ரி அம்மாவோட தம்பி மாதிரி. கலைவாணி, காயத்ரியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா? அந்த வைத்தியச்சி ஏதோ மருந்து கொடுத்து காயத்ரி அம்மாக்கு பழைய ஞாபகம் வராத மாதிரி பண்ணிட்டா. அதனாலதான் நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்து போனப்ப கூட நீங்க யாரும் தெரியாத மாதிரி கத்தியிருக்காங்க. இப்ப அதை விட பெரிய பிரச்சனை, நாளைக்கு அந்த காத்தவராயனுக்கும் நம்ம காயத்ரி அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. கல்யாணமா? என்ன சொல்ற கலைவாணி? கவலைப்படாதீங்க, நீங்க இந்த கல்யாணம் நடக்காது. என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஆனா உங்க காயத்ரி எப்படி காப்பாத்த போறேன்னு தான் தெரியல. கலைவாணி, காயத்ரிக்கு பழைய ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி சொல்றேன். சம்பந்தியம்மா ரொம்ப கோபமா இருப்பாங்கல்ல மாப்பிள? அவங்கள விடுங்க மாமா, கொஞ்ச நாள்ல அவங்களே சரியாயிடுவாங்க. அப்பா, 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 வா முத்தியா. நீங்க தங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ண இவனா பாருங்க. இது போதும்பா, இந்த ஃபுட்டேஜ் லோக்கல் செஷன் இன்ஸ்பெக்டர் காட்டி இவன் யாரு கண்டுபிடிக்கிறேன். ஆமா, இவன் எதுக்கு உன்னை கொலை பண்ண வந்தான்? அதான் தெரியலையேப்பா. இவனுக்கு பின்னால யார் இருக்காங்கன்றத இன்னும் ரெண்டே நாள்ல கண்டுபிடிக்கிறேன்.
பூவாயி, உன் நேரத்துக்கு மருதாணி வச்சா தேவலோகத்து தேவதைக்கே கையில வச்ச மாதிரி இருக்கு. போங்கக்கா, போய் சொல்லாதீங்க. இல்ல நிஜமாதான் பூவாயி, உன்ன மாதிரி ஒரு பேரழகிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எங்க தலைவர் தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். பொன்னாத்தா, வாங்க தாயி. மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க தாயி. என்ன அழகா இருக்கா பாரு. பூவாய்க்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏராசாத்தி அது ஒண்ணு இல்ல பூவாயி, நம்ம ஊர் கோவிலுக்கு போய் உன் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ண, அதான் குங்குமம் கொண்டு வந்தேன். இரு வச்சு விடுற. தய வராயி. என்ன தாயி? ஒண்ணு இல்லப்பா. தாய் ஏதோ நம்மகிட்ட மறைக்குத. ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.